ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அனவர் வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஹோப்லி பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கீங்க நம்புறேன் டே ஃபோர் நேற்று நான் போட்டிருப்பேன் நம்ம துபாயில் இருக்கிறது அண்ட் டே ஃபைவ் வரும் டே சிக்ஸ் டே செவன் அப்படின்னு சொல்லிட்டு சில விலாக்ஸ்லாம் வரும் நான் துபாயில் தான் இருக்கேன் துபாயில் இருக்கும்போதே துபாய் வ்ளாக்ஸ்ன்றதை நான் போட்டுகிட்டு இருக்கேன் வித்தவுட் எனி டிலேஸ் இதுக்கு நடுவில் சில சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் பாலிட்டிக்ஸ் நம்ம என்ன அப்புறம் பாலிட்டிக்ஸ் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நம்ம வேறு அதில் உறுப்பினராக இருக்கும் நடக்கிற சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பேசலாமே நேற்று சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே துபாயில் வாங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் ட்விட்டரில் பார்த்த உடனே மனசுக்கு ஒரு பரவசம் ஒரு ஆனந்தம் ஒரு உற்சாகம் ஒரு சாந்தம் ஒரு அமைதி அப்படின்னா அப்புறம் நீ ஃபோட்டோ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ தான் என்னென்ன மொத்தமாக வேறு மாதிரியாக வந்து நிற்கிற அப்படின்னா டைலாக் தான் சொல்லணும்னு இருந்துச்சு பனிவா ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு தளபதி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க போல் ஃபர் தமிழக வெற்றிக் கழகம் ஏன்னா ஆவியஸ்லி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்போகுது மாநாடு அடுத்த மாதம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரல கொஞ்சம் மிதிப்பாங்க கொஞ்சம் செய்வாங்க கொஞ்சம் நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க நிறைய ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்களேன்னு வச்சிங்களேன் பட்டு நம்மால் பார்க்காத ஒரு விஷயமா நம்மால் செய்யாத ஒரு விஷயமா இதில் ஒரு பெரிய மேட்ராக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் இந்த ஒரு மாநாடுக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது அண்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாநாடுக்கு நிறைய நடிகர்களும் வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்னால் இப்போ இருக்கிற இங்கே கோலிவுட்டில் இருக்கிற சில ஸ்டார்ஸ் தான் அவங்களோட சப்போர்ட் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அவர் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சதை அச்சீவ் பண்ணுறவாரு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆர் இல்லையோ பட் அந்த ஒரு வருஷத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம் ஆல் ஓவர் த நேஷன் பேசப்படும் ஒரு வரலாறாக அது இருக்க போகுது ஸோ மார்க் மை வேர்ட்ஸ் ஏதோ சும்மா எல்லாரும் அரசியல் உள்ள வராங்க நம்மளும் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் தெர் இஸ் சம்திங் இஸ் டூயிங் அது யாருக்கும் தெரியாது ஒரு பக்கா பிளானோட சரி பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆல்லையா பிளான் பி பிளான் பி ஒர்க் அவுட் இல்லையா பிளான் சி இந்த மாதிரி பக்கா ஒரு பிளானிங்கோடு தான் உள்ளே இறங்குறாப்புல மனுஷன் எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே வீடியோ பண்ணாமல் என்னால் இருக்க முடியல ஐ ஆம் ஏபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ சாதுவாக ஜாலியாக ஹாயாக மனுஷன் இருக்காப்புல விச் இஸ் நைஸ் நான் அதுக்கு தப்புன்னு சொல்லவே இல்லை பட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் அப்படி இப்படின்னு தான் நான் அவர் பேசி பார்த்துருக்கேன் ஒரு உண்மையான ஒரு மாநாடு அவ்வளோ பேர் க்ரௌடு வரப்போகிறாங்க என்ன பேச போகிறாரு ஏதாவது மாற்றம் இருக்குமோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மாநாடு வந்தால் தான் நமக்கு தெரியும் அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சியோட கொடிக்கான மீனிங் என்ன என்ன புதுவிதமான திட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு வரப்படும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் மக்களுக்கு கரப்ஷன் ஃப்ரீயான சொசைட்டியாக மாற்றுவாரா எஜுகேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கைஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இடிக்குது இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு மனுஷன் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பெய்டு ஆக்டர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் இப்படில் இதெல்லாம் விட்டுட்டி அரசியலுக்கு அசால்ட்டாக போகிறாரு அதனால் ஏற்றுக்கவே முடியல பட் ஸ்டில் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது ஒரு நாள் கஷ்டமாக இருக்குது லாஸ்ட்டு படம் வருது அப்படி போது தளபதி சிக்ஸ்டி நைன் இட்ஸ் ஒன் பி எ மெமரபுள் மூவி ஃபார் ஒன் அண்ட் கோட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அஃபிஷியாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போலாம் ஒரு படம் தேட்டரில் ஒரு வாரம் ஓடுறதே பெரிய விஷயம் அதையும் ஒரு பெரிய வெற்றி தான் கொண்டாடுறாங்க இருபத்தஞ்சி நாளாக இன்னும் தேட்டரில் படம் இருக்குது கோட்டு ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ராங் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுங்க இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இருபத்தஞ்சு நாள் ஒரு படம் தேட்டரில் ஓடுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபது கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் இப்படி மார்க்கெட் வேல்யூ வச்சுருக்கிற ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டு நான் போகிறேன்ப்பா அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல சடனாக சில டைமில் ஏற்றுக்க முடியுது சில டைம்லேயே ஏற்றுக்க முடியல அது மைண்ட்ஸ் அப்படி மாறிட்டே இருக்குது பட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறதுன்றது இந்த மாநாடு நீங்கள் போவீங்களா அப்புறோன்னு கேட்டிங்கன்னா புயலே வந்தாலும் போயிடுவேன் அந்த என்ன பிளான்ஸ் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மாநாடுக்கு போகிறோம் அவர் என்ன பேசுகிறாருன்றது ஒரு தலைவினா என்ன பேசுகிறாரு அப்படின்றது அந்த இடத்துல ஒரு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து நான் பார்ப்பேன் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க சார் நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் வரப்போகுது குடியுரிவில் அதுக்கான ஒரு ப்ரோமோ ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ இந்த வீடியோ என்னில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் மறந்து போனியே பெண்ணேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் வரும் அந்த ப்ரோமோ ஸோ டூ சப்போர்ட் சூப்பரான சாங்ஸ் அடுத்தது லைன் அப் இருக்குது ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்குலாம் கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு ஒரு சாங் அவ்வளோ தரமாக பண்ணியிருக்கேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் பாய் சொக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க பாய் சிரிக்கிறது அட உண்ம காதலுக்கு மதிப்பு இல்லை என்றுதான் எனக்கு தெரிகிறது என் காதல் என்று மே ಬಡವರಿ ಕೋಟಾನ ಕೋಟಿ ರಸಿಗರ್ಗಲಿ ನೆಂಡು ಮರಿವರಿ ಬಿಗ್ ಶಾಟ್ ಬಿ ಇವರ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟ್ ಅಂದ ಮಗುಮರಿ ಈಗ ನೋರ್ ನೆಗೆಟಿವ್ ಎಟ್ಟ ಸೊನ್ನ ತಂಗ ತಲಬರಿ